வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் நாம் இப்போ கோதுமை இனிப்பு அப்பமும் உருளைக்கிழங்கு கார அப்பமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல நாம் இனிப்பு அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நாம் எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு முதல்ல கோதுமை மாவு ஒரு கிண்ணம் ஒரு கப் நாட்டு சக்கரை இல்லைன்னா ப்ரௌன் சுகர் ஒரு கப் முந்திரி பத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் திராட்சை பத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் மிளகு இருபது நெய் நாலு ஸ்பூன் முந்திரி திராட்சை அதெல்லாம் நம்ம விருப்பப்பட்டது தான் குறச்சிக்கலாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மாவு கரைச்சிக்கலாம் முதல்ல கோதுமை மாவு போட்டுட்டு அப்புறம் ப்ரௌன் சுகரும் போட்டுட்டு நல்லா கலந்துக்கணும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைக்கணும் உருண்டை விழாத அளவுக்கு நல்லா நம்ம கரைக்கணும் இதெல்லாம் அவ்வளோவா உருண்டை விழாது நம்ம தண்ணி ஊற்றின உடனே சக்கரை கரைஞ்சிடும் மாவோட ஈஸியாக கலந்துடும் இப்போ நம்ம மாவு கரைச்சாச்சு அடுத்து நம்ம அந்த முந்திரி திராட்சை மிளகு எல்லாம் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றி தாளித்து இதில் கொட்ட போகிறோம் தவா வச்சு நெய் கொஞ்சம் ஊற்றி அதில் முந்திரி மிளகு திராட்சை எல்லாம் போட்டு நல்லா பொண்ணிறாமல் செவக்க வறுத்துடணும் நெய்யில் மிளகு நல்லா வறுக்கும் போது நமக்கு நல்லாயிருக்கும் நல்லா அப்புறம் இதை நம்ம மாவில் சேர்த்துடணும் மாவில் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம தவால அப்பம் ஊற்ற வேண்டியது தான் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அப்பம் ஊற்றணும் ஒரு கரண்டி மாவு போட்டால் போதும் அது நிதானமாக திருப்பி போடணும் ரெண்டு பக்கமும் நல்லா பொண்ணு வர வரையிலும் திருப்பி திருப்பி நம்ம போட்டு எடுத்தோம்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்போ ரெடி கோதுமை மாவு வெல்லம் இனிப்பு அப்பம் ரெடி இப்போ நாம் உருளைக்கிழங்கு கார அப்பத்துக்கு என்னென்ன தேவையோ அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கடலை மாவு ஒரு கப் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு கப் பொடியாக நல்லா ஸ்மாஷ் பண்ண உருளைக்கிழங்கு ஒரு கப் ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தால் பொடியாக கட் பண்ணது ஒரு கப் அரிசி மாவு ஒரு பெரிய ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் உப்பு நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க பச்சை மிளகா நான் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக போட்டிருக்கேன் இப்போ நாம் மாவு ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல கடலை மாவு போட்டு பச்சரிசி மாவு அரிசி மாவு போட்டு நல்லா கலந்துக்கணும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பரவலாக கலந்துடணும் உப்பு எல்லா பக்கமும் பரவுகிற மாதிரி கலந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மாவை கரைச்சிக்கணும் இதெல்லாம் சீக்கிரம் உருண்டை கட்டாது இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உருண்டை இல்லாமல் கரைச்சிக்கணும் இப்போ நம்ம அதில் குடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலக்கலாம் பச்சை மிளகாய் தூள் தூள் பச்சை மிளகாய் இப்போது உருளைக்கிழங்கு துருவிக்கலாம் இல்லை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா இப்போ நம்ம கலக்கிறோம் இப்போ அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வெங்காயத்தால் பொடியாக அறுக்கினது அதையும் சேர்த்து நல்லா கலக்கலாம் நம்ம நல்லா கலக்க கலக்க மாவு நல்லா சாஃப்டாயிடும் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நம்ம தவா வச்சு ஊற்ற தொடங்கிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து ஊற்ற தொடங்கிடலாம் தவா வச்சு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம கொஞ்சம் ரொம்ப நை தின்னாக ஊற்ற தேவை கொஞ்சம் திக்காகவே இருந்தேன் அப்போ நல்லாயிருக்கும் மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ பண்ணிடலாம் அடுப்பை நம்ம அதை திருப்பி போடலாம் இப்படி நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா கொஞ்சம் சிவந்து திருப்பி போட்டு நம்ம எடுத்தோம்னா நமக்கு அப்போ வந்து மேல் பக்கம் நல்ல மொறுப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் ஒரு ரெண்டு முறை திருப்பி போட்டு எடுக்கலாம் இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு கார் அப்பமும் ரெடி ஆயிடுச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை இனிப்பு அப்பமும் உருளைக்கிழங்கு கார் அப்பமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்த செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் அனுப்புங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பாய்